ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லேசி ஏப்ரல் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி, ஈஸியான ரெசிபி, ஆனால் ஹெல்த்தி ரெசிபியாக காமிக்கலான்ட்டு இருக்கேன். அது வந்து பெனானா வித் டேட் ஸ்மூத்தி. இந்த பெனானா டேட் ஸ்மூத்தி செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ரெண்டு சின்ன கனிஞ்ச வாழைப்பழம் ரெண்டு எடுத்து தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு டேட்ஸ் எடுத்திருக்கேன், அதில் இருந்த சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இன்னொரு டேட்ஸ் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்மூத்திக்கு தேவையானது 100 ml பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்மூத்தியில் பனானாவும் டேட்ஸோட ஸ்வீட்னஸ்ஸே போதும். ஆனால் இந்த ஸ்வீட்னஸ் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்மூத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்சியில் நான் அடிச்சுட்டு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இல்லை இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இந்த பூ. இல்லை, கிட்டத்தட்ட நம்மளுக்கு தோசை மாவு பதத்துக்கு இருக்கும். இதை நான் ஐஸ் க்யூப்ஸ் இதை ஆட் பண்ணல. நீங்கள் வந்து இந்த சாப் பண்ணி வச்சுருக்க டேட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிடும்போது அது கொஞ்சம் சூ பண்ணி சாப்பிட்டா நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். நான் ஒரு பிஞ்ச் சுக்கு ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு ஏலக்காய் பொடி பண்ணியிருக்கேன். இதை வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த ஸ்மூத்தி அடைச்சதோடையே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.